தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தொடங்கியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இது வரும் இருபத்தி நான்காம் தேதி புயலாக வலுவடையக்கூடும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கரையை கடக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே வெப்பச்சலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஈரோடு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவண்ணாமலை மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேனி திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் அடுத்த இரண்டு நாட்கள் தென் தமிழக கடற்பகுதி மன்னார் வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்